வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த உலகத்தில் வித்தியாசமான உயிரினங்கள் நிறையவே இருக்குது. அதில் ஒன்று தான் ஜாபிரோ. அதை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே கொக்கு மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2 நிமிஷம் ஒத்து பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்கும். கழுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளைனு வெள்ளை கலரில் இருக்கும். கழுத்து பகுதி அப்படியே சிவப்பு கலர் மஃப்ளர் சுற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற தலை, அழகு, அப்புறம் கண், இதெல்லாம் கண்ணங்கரேன்னு தாரை ஊற்றுற மாதிரி இருக்கும். அதோட கண்ணையும் மூக்கையும் ஜூம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்க, டைனோசர் மாதிரியே இருக்கும். இந்த ஜாபிர் உயிரினத்தோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இதை அங்கே இருக்கிற காடுகளில் அதிகமாக பார்க்கலாம். அமெரிக்காவோட தெற்கு பகுதிகள்லையும் இது அதிகமாக இருக்கும். போய் பார்த்துட்டு வந்துடவா. ஜாபிரு பறவை அதிகபட்சமாக 5 அடி உயரம் வரைக்கும் வளருங்க. இதோட எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கிலோ இருக்கும். இதோட சிறகுகளை இது விரிச்சதுன்னா அவ்வளோ மாசாக இருக்கும். ஏன்னா 2.8 மீட்டர் நீளம் வரைக்கும் இதோட சிறகுகள் வளருங்க. அது மட்டும் இல்லை, இதோட வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும் உயிர் வாழும். சிறகுகளை விரிச்சா அதுக்கு கீழே ஒரு குடும்பமே ரெஸ்ட் எடுக்கலாம். சின்ன சின்ன குட்டைகள், ஏரிகள், ஆறுகள், அப்புறம் ஈரமான நிலங்களில் தான் இதுங்க வாக்கிங் போகும். இந்த ஜாபிரு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சின்ன சின்ன மீன்கள், தவளைகள், இது எல்லாத்தையும் சாப்பிடும். ரொம்ப பசியில் இருந்ததுன்னா பெரிய விலங்குகளை கூட போட்டு தள்ளி சாப்பிட்றோம். யூ பியூர் நான் வெஜிடேரியன். இறை தேடுற விஷயத்தில் ஜாபிரு பறவை ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருக்குங்க. வாய்க்கு கிடைச்சதெல்லாம் தூக்காது. அதுக்கு பிடிச்ச இறை கிடைக்கிற வரைக்கும் நீர்நிலையில் தேடிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் எவ்வளோ ஹெவியான இறையாக இருந்தாலும் அசால்ட்டாக தூக்கிடும். இந்த ஜாபிரு பறவை இனத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 வெரைட்டிஸ் இருக்குங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். என்ன, அதோட உடம்புல இருக்கிற வெள்ளை கலர் மட்டும் ஒரு சில இதுங்களுக்கு வந்து பழுப்பு நிறம், சாம்பல் நிறம், இந்த கலரில் இருக்கும். ஆனால் அதுங்களோட தலைகள் பார்த்தீங்கன்னா டெரராக கருப்பு கலரில் தான் இருக்கும். ஜாபிரு அப்படின்ற வார்த்தை தென் அமெரிக்காவோட டூபி குவராணி அப்படின்ற மொழியிலேருந்து வந்திருக்கு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீங்கின கழுத்து. இந்த ஜாபிரு பறவையோட கழுத்து லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கிறதுனால இந்த பேரை வச்சிருக்காங்க. நிறைய பேர் மொழி தெரியாமையே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜாபிரு பறவையோட கண்கள் செம ஷார்ப்புங்க. அசால்ட்டாக தண்ணிக்கடியில் என்ன உயிரினம் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதோட மூக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ். தண்ணிக்கடியில், மண்ணுக்கடியிலலாம் எந்த பொருள் உயிரினம் இருந்தாலும் லைட்டாக டச் பண்ணாலே கண்டுபிடிச்சி வெளியில் இழுத்துரும். என்னோட விரலும் அப்படி தாங்க, செம சென்சிட்டிவ். நான்வெஜ்ஜை தொட்டு பார்த்தே அதோட டேஸ்ட்டை சொல்லுவேன். இந்த ஜாபிரு பறவை அமெரிக்க விவசாயிகளுக்கு நல்ல நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விவசாய நிலங்களுக்குள்ளே பூந்து அட்டகாசம் பண்ணுற எலிகளை இந்த ஜாபிரு பறவை பிளான் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று அசால்ட்டாக தூக்குமா. சந்து பொந்துக்குள்ளே எந்த முனைக்குள்ளே போனாலும் எலிகளை அசால்ட்டாக தூக்குறதுல கில்லாடி. பெண் ஜாபிரிகளை விட ஆண் ஜாபிரிகள் தான் ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய அழகு, பெரிய உடம்பு, அது மட்டும் இல்லாமல் 25% அதிகபட்சமான இறகுகள், இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கம்பீரமாக இருக்கும். இதை பார்த்து பெண் ஜாபிரிகள் இம்ப்ரெஸ் ஆகும். உலகத்தில் இது மட்டும் அப்படியே தான் இருக்குது. இந்த ஜாபிரி பறவைகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அதாவது உணவு கிடைக்காத நேரத்தில், பஞ்சம் ஏற்படுற நேரத்தில் கொஞ்சம் கூட கூச்சமே பார்க்காம மற்ற பறவைகள்டேந்து உணவை அடித்து பிடுங்கி திங்கும். அப்படியே கிடைக்கலனாலும் திருடி திங்கும். மானம், ரோசம், சூடு, சொரணை எதுவுமே பார்க்காது பிடுங்கி தின்னுட்டே இருக்கும். நமக்கு சோறு தான் முக்கியம். ஒரு தடவை ஒரு இடத்துல இந்த கூடு கட்டுச்சுன்னா இந்த ஜாபிரி பறவை அங்கே தான் பல வருஷங்களுக்கு தங்கும். வீட்டை அடிக்கடி நம்ம ரிப்பேர் பண்ணுற மாதிரி தன்னோட கூட்டை அது டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட துணையோட ரொம்ப காலத்துக்கு அந்த கூட்டில் தான் வசிக்கும். நல்ல பறவை. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.